வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது MHSC நோட்டிஃபிகேஷன் 36. அதற்கான மார்க் வந்து விட்டுருந்தாங்க. ஓரலில் வந்து எவ்வளோ மார்க், எவ்வளோ எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ மார்க் அப்படின்ற மாதிரி மார்க் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் கொடுக்கல. ஸோ கட் ஆஃப் கொடுக்காமல் அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாம். அஃபிஷியல் வெப்பேஜில் ஓப்பன் பண்ணி அதில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அதில் தான் ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று, அனௌன்ஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ், யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நேம் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு உங்களோட நேம் லிஸ்ட், சாரி, அதை டச் பண்ணிங்கனாலே செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும். அதில் யாரெல்லாம் செலக்டோ உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே இருக்கிறது வந்து வெயிட்டிங் லிஸ்ட், ரெண்டாவது ஒன்றா இருக்குல்ல, அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் நேம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. உங்களோட நேமு, நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்னா அதுக்கு தகுந்த இடத்துல போயிட்டு அதில் செக் பண்ணுங்கள். சோப்தார்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணுங்கள். ஸோ மாற்றி செக் பண்ணிட வேணாம். நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங்க்கு அதில் உங்களோட வேகன்சி கரெக்டாக இருக்கா அப்படின்னு, உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் செலக்ட் அப்படின்றத. இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.